ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர். வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் யூனிட் டெஸ்ட் ஒன்க்கான கொஸ்டின் பேப்பர் வித் பிடிஎஃப் லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கேன். அடுத்த ரெண்டு யூனிட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பரும் ஸ்டடி மெட் எல்லாமே தொடர்ச்சி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ நீங்கள் தொடர்ச்சி பார்த்தா டெஃபினட்டாக நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற 2 மார்க் மட்டும் இந்த ரெண்டு எக்ஸைஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்களா போதும், டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதில் வந்து 1 மார்க் நம்ம கொடுக்கல, 1 மார்க் செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் கோ டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் ஃபங்க்ஷனாக தான் வருது, ரொம்ப சிம்பிள் தான், நேச்சுரல் நம்பர் கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃப் ஆஃப் எக்ஸ் கம்பேர் பண்ணி போகிறோம். தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கம்பல்சரியில் வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த இன்டூ த ஹோல் ஸ்கொயர். இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணுறது வந்து அப்லோட் பண்ண, அப்படி கிடையாது. அந்த எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ண போதும், அப்போ 3 - 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், அதுக்கப்புறம் தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட்டில் வரும். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பி, தட் மீன்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக ரெஃபர் பண்ணி ஃபைன் பி கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷனாக ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏன் பி கண்டுபிடிக்கின்ற கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து ஃபைன் த ரேஞ்ச் அண்ட் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப சிம்பிள், எளிமையாக போடலாம். செவன்த் கொஸ்டின் வந்து டிட்டர்மின் த வெதர் த கிராஃப் கிவன் த கிவன் பிலோ ரெஃபர்சன்ட் ஃபங்க்ஷன் கிவ் ரீசன். அதாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த கர்வில் அந்த பேரபோலாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 2 லைன்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம், மோர் தென் 1 லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு அப்புறம் கட் பண்ணிச்சுனாவே இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணுறேன். அடுத்து வந்து 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 5 மார்க் 4 மார்க்கை கம்பேர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 8th கொஸ்டின், எஃப் ஆஃப் தட் மீன்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் கம்பேர் பண்ணக்கூடியதான். ஸோ எஃப் ஆஃப் -3 எந்த கான்செப்ட்டில் வரும்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்து 9th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். இதில் கொடுத்துருக்க எல்லா 5 மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்கோம், 9th, 10th, 11th. ஸோ இதில் இருக்கிற இந்த 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக பப்ளிக்லேயே அட்டன் பண்ணிடலாம். 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஏரோ டயக்ராம் டேபிள் செட் ஆர்டர் பேர் கிராஃபிக்கல் ஃபார்ம் சொல்லிட்டு, ஸோ இந்த சம் பப்ளிக்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய. 13th சம்மும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் 14th எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக ஒரு தியரம் கொடுத்துருக்கோம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி, தட் மீன்ஸ் வந்து பேசிக் ப்ரொபோசனல் தியரம் ஆர் தேல்ஸ் தியரத்தில் கம்பேர் பண்ணக்கூடியதான். அதுக்கப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். டிரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5 ஆர் எய்தரா சாய்ஸில் கூட டிரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 2x-3 × x+2, தட் மீன்ஸ் பைனோமியல் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள் தான் நம்ம வந்து இதில் நம்ம கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது. ஸோ 7/3 தான் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தன் 1 கம்பேர் பண்ணிருக்கோம், லெஸ் தென் 1 கம்பேர் பண்ணி 2 சம். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்க இங்கிலீஷ் மீனிங் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மீனிங் கொஸ்டின் பேப்பர் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா எந்த சம்ம ஃபோக்கஸ் முதல்ல கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா சம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதன்படி பார்க்கும்போது 7 2 மார்க்லேருந்து 6 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். சார் 6 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி டேரெக்டாக. ஸோ 5 மார்க்கில் இந்த கொஸ்டின்லாம் பப்ளிக் வரைக்குமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் -2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எங் தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்பேரிசனில் எக்ஸாம்பிளில் ஒரு சம் எக்ஸைஸ் 2 சம் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 சம் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். 12th சம் கம்பேரிசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது சிம்பிளாக நான் பண்ணலாம். 12th, 13th இந்த சமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 14th கம்பேரிசன் பண்ணும்போது ஏரோ டயக்ராம் கான்செப்ட்ல, 15th மட்டும் தேல்ஸ் தேட்டரம் அல்லது அடிப்படை சரி சமூக திட்டம் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 5 மார்க் போஸ்ட் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கூட வரைபடம் வரைக்கும் ஒய் ஈக்குவல் டு 2x²-3x-5 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் சிம்பிளாக தான் கொடுத்து வடிவத்த முக்கோணங்கள் கான்செப்ட் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இதில் தமிழ் மீடியத்துக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கும் கண்டிப்பாக நாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் தேவைனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சப்ஜெக்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஃபஸ்ட் மிட்டமில் இருந்த யூனிட் டெஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்ப கோட்டேலி ஆஃபேலி அனுவல் இருக்கும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய நோக்கம், நம்ம ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தரவு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே படிங்க, அப்போ தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸ்டில் நோ தேங்க்யூ ஆல்.